ஸ்ரீஹரிம் பரமானந்தம். ஸ்ரீஹரிம் பரமானந்தம் உபதேஷ்டாரமீஸ்வரம் வியாபகம் சர்வலோகானாம் காரணம் தம் நமாம்யகம். சங்கரர் அபரோக்ஷ அனுபூதி என்கின்ற தன்னுடைய நூலை பிரார்த்தனையுடன் துவங்குகின்றார். பிரார்த்தனை ஈஸ்வரனை குறித்து அமையலாம். ஈஸ்வரன் என்றால் இந்த உலகத்திற்கு காரணமானவர், அல்லது இஷ்ட தேவதையை குறித்து அமையலாம். ஒவ்வொருவருக்கும் அந்த ஈஸ்வரனை ஒரு குறிப்பிட்ட நாமரூபத்தில் வணங்கி இருப்பது பழக்கமாக இருக்கும். பிறகு அவர்களுக்கே ஞானம் வரும்போது ஈஸ்வரனே இஷ்ட தேவதை என்று புரிந்து கொள்வார்கள். அப்படி அந்த இஷ்ட தேவதையினுடைய நமஸ்காரமாக அமையலாம். அல்லது இது வேதாந்த நூலாக இருப்பதனால் குருவை நமஸ்கரித்து இந்த நூலை துவங்கலாம், அல்லது பிரார்த்தனை அமையலாம். ஆனால் இங்கு சங்கரர் இந்த மூன்றையும் ஒன்றாக்கி விடுகின்றார். யார் ஈஸ்வரனோ அவரே குருவாக இருக்கின்றார், யார் ஈஸ்வரனோ அவரே இஷ்ட தேவதை, அது மட்டுமல்ல அவரே பரமாத்ம சொரூபம் பிரம்ம சொரூபம் என்று அந்த ஈஸ்வரனுக்கு குருவாக இருப்பவர், என்னுடைய இஷ்ட தேவதையாக இருப்பவர், பிறகு பிரம்மஸ்வரூபமாக இருப்பவர் என்ற அடைமொழிகளை கொடுத்து இப்படிப்பட்ட அந்த இறை தத்துவத்தை நான் வணங்குகின்றேன். இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள், அகம் தம் நமாமி, நான் அவரை வணங்குகின்றேன். மீதி சொற்களெல்லாம் அந்த ஈஸ்வரனுக்கான லட்சணங்கள். அதில் சென்ற வகுப்பில் முதல் சொல்லை எடுத்து பொருள் பார்க்க ஆரம்பித்தோம். ஸ்ரீஹரிம், ஸ்ரீஹரியை நான் வணங்குகின்றேன். அவரை என்றால் அந்த அவர் என்பதற்கு மற்ற சொற்களெல்லாம் விளக்கங்கள். ஸ்ரீஹரி, ஸ்ரீ என்ற சொல்லுக்கு நாம் பல பொருள்களை பார்க்கலாம். சென்ற வகுப்பில் ஒரு பொருளை பார்த்தோம். ஸ்ரீ என்ற சொல்லுக்கு நாம் பார்த்த பொருள் பிரம்ம வித்யா. இப்போ ஸ்ரீ என்றால் வெல்த், செல்வம் அப்படிங்கிறது பொருள். அதை நம்ம பார்த்தோம். யாருக்கு எது செல்வம் என்றால் யார் எதை மதிக்கின்றார்களோ அதுதான் செல்வம். செல்வம்ங்கிற சொல் வந்து பொதுவானது. ஒருவருக்கு எதில் வேல்யூ இருக்குதோ அதுதான் அவர்களுக்கு செல்வம். ஒருவருக்கு ஒன்று விரும்பவே இல்லை என்றால் அது அவரிடம் இருந்தாலும் அது செல்வம் அல்ல, அதை அவர் பொருளாக பார்க்க மாட்டார். அப்படி மோட்சத்தை அடைய விரும்புபவர்களுக்கு ஒரே ஒரு செல்வம் ஆத்ம ஞானம். ஆகவே இங்கு ஸ்ரீ என்றால் பிரம்ம வித்யா. பிறகு ஹரதி, ஹரிங்கிற சொல் ஹரதி, ஹிரு டு ரிமூவ். பிரம்ம வித்யா அஜானம் ஹரதி இது ஸ்ரீஹரிகி. பிரம்ம ஞானத்தின் மூலமாக அறியாமையை நீக்குபவர் ஹரி என்ற சொல்லுக்கு நீக்குபவர் என்று பொருள். ஹரதி அப்படின்னா நீக்குபவர். இங்கு பிரம்ம ஞானத்தின் துணை கொண்டு நம்முடைய அறியாமையை நீக்குபவர். அவர் யார்னா அது குருவுக்கும் பொருந்தும், ஈஸ்வரனுக்கும் பொருந்தும், இஷ்ட தேவதைக்கும் பொருந்தும். இஷ்ட தேவதை நமக்கு ஞானத்தை கொடுத்து, குரு மூலமாக ஞானத்தை கொடுத்து, அல்லது ஈஸ்வரன் ஞானத்தை நமக்கு கொடுத்து நம்முடைய அறியாமையை நீக்குபவர். இது ஒரு பொருள். இரண்டாவது பொருள், ஸ்ரீங்கிறதுக்கு முதல்ல என்ன பொருள் கொடுத்தோமோ அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டான பொருள் இருக்குது. ஸ்ரீங்கிற சொல்லுக்கு விஷம்னு கூட ஒரு அர்த்தம் இருக்குது, பல அர்த்தம், அதில் ஒரு அர்த்தம் விஷம்னு கூட இருக்குது. ஸ்ரீகண்டக அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்கு சொல்லும்போது அங்கே ஸ்ரீ அப்படின்னா விஷம்னு அர்த்தம், விஷத்தை வந்து கண்டத்தில் வச்சிருப்பவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அப்படிங்கிற ஸ்ரீங்கிறதுக்கு பல பொருள்.
இப்போ இரண்டாவது பொருள் வந்து ஸ்ரீ அப்படின்னா அவித்யா. முதல் வந்து பிரம்ம வித்யா, இரண்டாவது பார்க்குற பொருள் ஜஸ்ட் ஆப்போசிட் அவித்யா. அதனால தான் எந்த லாங்குவேஜுமே நமக்கு மோட்சத்தை கொடுத்துடாது. காரணம், ஒரே ஒரு வார்த்தைக்கு ரெண்டு ஆப்போசிட்டான மீனிங் இருக்குது. இப்போ ஸ்ரீ அப்படின்னா இங்கே அவித்யா. அப்போ வந்து என்ன பொருள்னா, அவித்யாம் ஹரதி இது ஸ்ரீஹரிகி, அவித்யை நீக்குபவர். இப்போ ஸ்ரீஹரி அப்படின்னா ஸ்ரீயை நீக்குபவர். பொதுவாக ஸ்ரீனா செல்வம், ஸ்ரீயை நீக்குபவர் ஸ்ரீஹரி அப்படின்னு சொல்லிட்டா செல்வத்தை நீக்குபவர் இந்த இடத்துல அர்த்தம் அல்ல, அறியாமையை நீக்குபவர், அவித்யை நீக்குபவர் ஸ்ரீஹரிகி. இனி ஒரு பொருள் ஸ்ரீ அப்படின்னா மேன்மை மிக்க, மதிப்புக்குரிய, அதைத்தான் தமிழில் திரு அப்படின்னு போடுறோம். இந்த தமிழ் பற்று உடையவர்கள் வந்து ஏதாவது கோயிலுக்கு ஸ்ரீன்னு இருந்தால் உடனே திருன்னு மாற்றிடுறது. இப்போ ஸ்ரீவல்லிபுத்தூர்னா திருவல்லிபுத்தூர் அப்படின்னு. காரணம் என்ன, அது ஸ்ரீ சான்ஸ்கிரிட் வார்த்தை, ஸ்ரீனா மரியாதை, மேன்மை மிக்க அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்கே ஸ்ரீ அப்படின்னா உயர்ந்த, ஹரிகின இறைவன், மேன்மை மிக்க பெருமைக்கு உரிய இறைவன் அப்படின்னு அர்த்தம். அப்படி ஸ்ரீங்கிறதுக்கு பல பொருள்கள். இப்போ ஸ்ரீஹரி, ஸ்ரீஹரியை நான் வணங்குகின்றேன். இனி அடுத்த சொல் வந்து அந்த ஸ்ரீஹரியினுடைய சொரூபம் என்ன, ஸ்ரீஹரியினுடைய இயற்கை நேச்சர் என்ன, நான் ஏன் அவரை வணங்குகின்றேன் அப்படின்னா, நான் அவரை அடைய நாம் அவரை வணங்குகின்றோம். இறைவனை வந்து பல காரணத்துக்கு வணங்கலாம். ஒன்று, இறைவனை வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வச்சுட்டு எனக்கு நீ வேண்டாம், நீ படைத்த உலகத்தில் இருக்கிற ஏதாவது ஐஸ்வர்யத்தை கொடுன்னு கேட்கலாம். அல்லது ஈஸ்வரனையே நாம் கேட்கலாம். அப்போ இறைவனை வணங்குவது அந்த இறைவனையே அடைவதற்கு. அப்படி என்றால் ஸ்ரீஹரியை நாம் அடைய வேண்டும். அந்த ஸ்ரீஹரியினுடைய சொரூபம் என்ன? அடுத்த சொல் பரமானந்தம், பரம ஆனந்த சொரூபம், மேலான ஆனந்த சொரூபமாக இருப்பவர். இந்த உலகத்திலிருந்து கிடைக்கிற ஆனந்தமெல்லாம் அபரம, கீழான ஆனந்தம், தாரதமியமான ஆனந்தம், துக்கத்துடன் கலந்த ஆனந்தம். இந்த உலகத்தில் எந்த ஆனந்தத்தை வாங்கணும்னாலும் நம்ம அதுக்கு பே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது நம்ம செலவிட்டு தான் வாங்க முடியும், சும்மா கிடைச்சிடாது. ஆகவே ஒன்றை நினைக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்குது, அதுக்கு நம்ம என்ன செலவிடுகின்றோங்கிறத நினச்சி பார்த்தா உடனே துக்கம் வந்துடும். ஏற்கனவே ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் சொல்லியிருந்தேன். ஒருவர் வந்து கட்டல் பண்ணார், தேக்கு கட்டலில் தூங்கினா நல்லாயிருக்குன்னு. கடைசியில் என்றைக்குமே சிலதை ஆரம்பிக்கும் போது ஒரு பட்ஜெட் இருக்கும், முடியும் போது ஒரு பட்ஜெட் இருக்கும். இவர் வந்து 10,000 ரூபாயில் பண்ணிடலான்னு ஆரம்பித்து கடைசியில் முடிவு வந்து 50,000 ரூபாயில் முடிஞ்சது. அழகாக கட்டல் அமைஞ்சாச்சு. ஆனால் அவர் சொன்னார், இதுக்கு எவ்வளவு செலவு பண்ணுன்னு நினச்சா தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு. அந்த கட்டலில் படுக்கும்போது நல்லா இருக்குது, ஆனால் செலவானதை நினைக்கும் போது தூக்கம் வர மாட்டேங்குது. நான் அப்போ என்ன பண்ணார்னா, தூக்கம் வராத ஒரு கட்டல் வாங்கியிருக்கார். கட்டல் வாங்கிறதே தூங்கிறதுக்கு, ஆனால் அதில் படுத்தால் தூக்கம் வராமல் இருக்குது. இதனுடைய பொருள் என்னன்னா, ஒவ்வொரு ஆனந்தமும் துக்கம் கலந்தது. துக்கம் கலந்த ஆனந்தத்தை தான் உலகத்திலேருந்து அனுபவிச்சிட்ருக்கோம். ஆனால் ஈஸ்வரனுடைய சொரூபானந்தம் பரம ஆனந்த சொரூபம், மேலான ஆனந்த சொரூபம், துயரம் கலக்காத. துயரம்னு சொல்லலாம், அல்லது சம் லாஸ், ஒரு இன்பத்தை நம்ம அடையும் போது ஏதோ ஒன்றை நாம் இழந்தாக வேண்டும். இப்போ காது வழியாகவோ நாக்கு வழியாகவோ ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறோம், எதை இழக்கிறோம்? சுவைக்காகவே நாம் உணவை உட்கொள்ளும் பொழுது ஆரோக்கியத்தை நம்ம இழக்கிறோம். அப்படி ஏதோ ஒன்று இழந்து தான் ஒரு இன்பத்தை அனுபவிக்கணும். ஆனால் ஈஸ்வரனுடைய சொரூபமோ பரம ஆனந்தம். இனி அடுத்தது உபதேஷ்டாரம். உபதேஷ்டா அப்படின்னா குரு, உபதேசிப்பவர் அப்படின்னு அர்த்தம். உபதேஷ்டா, உபதேஷ்டான உபதேசிப்பவர், உபதேஷ்டாரம்னா குருவாக இருப்பவர்.
அந்த ஈஸ்வரனே குருவாகவும் இருக்கின்றார். அப்படின்னா இவர் வந்து அந்த ஈஸ்வரனையே குருவாக பார்க்கிறார், அல்லது குருவை ஈஸ்வரனாக பார்க்கிறார், எல்லாம் ஒன்று தான். தன்னோட குருவை இறைவனாக பார்க்கறது ஒன்று தான், ஈஸ்வரனே தான் எனக்கு குருவை அனுப்பியுள்ளார், குரு ரூபமாக இருக்கின்றார்னு பார்த்தாலும் ஒன்று தான். இப்போ உபதேஷ்டாரம், எனக்கு குருவாகவும் இருப்பவர். இப்போ இந்த இடத்துல குரு நமஸ்காரமும் செய்து விட்டார். ஸ்ரீஹரிங்கிற இடத்துல நம்ம சாதாரணமாக பொருள் எடுக்கும் பொழுது இஷ்ட தேவதா நமஸ்காரம், ஹரியை நமஸ்கரித்தார். அந்த என்னுடைய இஷ்ட தேவதை தான் பரபிரம்ம ஆனந்த ஸ்வரூபம்னு சொன்னார். அவரே தான் குருவாகவும் இருக்கின்றார். எதுக்கு சாஸ்திரத்தில் குருவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறதுனா, அந்த குருவினுடைய வாக்கியத்தில் நமக்கு ஸ்ரத்தை வர வேண்டும். அப்பொழுது தான் அந்த வாக்கியம் நமக்கு பயன்படும். ஒரு வாக்கியம் நமக்கு ஞானமாகி பயன்படணும்னா அந்த வாக்கியத்தில் முழு ஸ்ரத்தை இருக்க வேண்டும். அந்த ஸ்ரத்தை எப்பொழுது வரும் அப்படின்னா, அந்த வாக்கியம் யாரிடமிருந்து வருகின்றது அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஸ்ரத்தை வரும். ஆகவே குருவை ஈஸ்வரனாக பார்க்கிறது சம்பிரதாயத்தில் ஒரு முக்கியமான கருத்து. ஆகவே உபதேஷ்டாரம், குருவாகவும் இருப்பவர். இனி அடுத்த சொல் ஈஸ்வரம். அவரே இந்த உலகத்திற்கும் காரணமாக ஈஸ்வரனாகவும் இருக்கின்றார். இப்போ ஈஸ்வரம் அப்படின்னா இந்த உலகத்திற்கு நிமித்த காரணம், நிமித்த காரணமாக இருப்பவர், இந்த உலகத்தை ஆள்பவர், உலகத்தை ஆள்பவர், இந்த உலகத்தையே தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருப்பவர். இப்போ யாரை வணங்குகின்றேன், அகம் தம் நமாமி, ஈஸ்வரனை வணங்குகின்றேன், அவரே ஹரியாகவும் இருக்கின்றார், அவரே பரமானந்த சுரூபமாக இருக்கின்றார், அவரே குருவாகவும் இருக்கின்றார். இப்போ ஈஸ்வரன் சொன்னால் இந்த உலகத்தை ஆள்பவர், உலகத்துக்கு காரணமானவர். இனி இரண்டாவது வரியில் அந்த ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர், உலகத்திற்கு நிமித்த காரணமும் மட்டுமல்ல இந்த உலகத்திற்கு உபாதான காரணமாகவும் இருக்கின்றார் என்பதை விளக்குகின்றார். இப்போ இரண்டாவது வரியில் வருகின்ற அஜெக்டிவ்ஸ், வருகின்ற சொற்கள் எல்லாம் அந்த ஈஸ்வரன் உபாதான காரணம் என்று விளக்குகின்றார். வியாபகம் சர்வலோகானாம், சர்வலோகானாம், அனைத்து உலகங்களையும் வியாபகம் வியாபித்து இருப்பவர், அனைத்து உலகங்களையும் வியாபித்து இருப்பவர், சர்வலோகானாம் வியாபகம். அவர் வந்து வெறும் கண்ட்ரோலர், எல்லாத்தையும் கட்டுப்படுத்துபவராக மட்டும் இல்லை, நிமித்தமாக மட்டும் இல்லை, ஆனால் வியாபித்தும் இருக்கின்றார். அதாவது ஒரு ஆஃபீஸில் எல்லாம் ஆர்டராக நடக்குது அப்படின்னா அந்த மேனேஜரோ மேனேஜிங் டைரக்டரோ இருக்கார், அவர் நிமித்தமாக அங்கே வந்து எல்லாம் ஆர்டராக இருக்குது. அதே போல் டிராஃபிக் ரெகுலேஷன் ஒழுங்காக போகுதுன்னா அங்கே ஒரு இன்ஸ்பெக்டர் நிமித்தமாக இருக்கார், எல்லாம் நடக்குது. ஆனால் அவர் வந்து எல்லா இடத்துலையும் வியாபித்து இல்லை. மேனேஜிங் டைரக்டர் அவர் ரூமில் மட்டும்தான் இருக்கார், மீதி இடத்துல அவர் இல்லை. இங்கே வியாபகம் சர்வலோகானாம்ங்கிறது எதை குறிக்கின்றது, களிமண்ணானது பானை முழுவதையும் வியாபித்துள்ளது, உபாதான காரணம்தான் வியாபகம், எது உபாதானமோ அது வியாபகம், உபாதானமாக இருக்கிறது தான் முழுமையாக வியாபித்திருக்கும், நிமித்தமாக இருக்கிறது வந்து வியாபகமாக இருக்கார், அது ஒரு ஸ்தானத்தில் இருக்கும், அதனுடைய இருப்பில் மற்றதெல்லாம் நடக்கும். ஆனால் களிமண் என்ற ஒன்று பானை என்ற ஒன்றுக்கு உபாதானமாக இருப்பதனால் அது பானை முழுவதும் களிமண் வியாபித்துள்ளது. ஆகவே சர்வலோகானாம் வியாபகம் என்றால் நிமித்த காரணம். அதை அடுத்த சொல்லில் தெளிவுபடுத்துகின்றார், காரணம், காரணமாக இருப்பவர். எப்படிப்பட்ட காரணம், வியாபகம் காரணம், எல்லாவற்றையும் வியாபிக்கின்ற காரணமாக இருப்பவர். அங்கே எல்லாவற்றையும்ங்கிறதா சர்வலோகானாம். சர்வலோகானாம் என்றால் அனைத்து படைப்பும்,
அனைத்து படைப்பையும் வியாபிக்கின்ற காரணமாக இருக்கின்ற தம் அவரை அகம் நான் சங்கரராகிய நான் நமாமி வழிபடுகின்றேன், பிரார்த்திக்கின்றேன், வணங்குகின்றேன். இப்போ அவரை இப்படிப்பட்டவரை நான் வணங்குகின்றேன். எதற்காக? அதையும் நம்ம சென்ற வகுப்பில் பார்த்தோம். இந்த கிரந்தமானது சமாப்தி அடைய வேண்டும், நான் ஆரம்பிக்கின்ற இந்த காரியம் வெற்றிகரமாக முடிய வேண்டும். சமாப்தி மட்டுமல்ல பிரசித்தி, இது வந்து முழுமையடைந்து இந்த நூலை மற்றவர்கள் படித்து பயனடைய வேண்டும். இதை வந்து மனதில் இறைவனை நினைத்து ஸ்லோக ரூபமாக எழுதுகின்றார். எதற்கு எழுதுகின்றார் அதையும் நம்ம பார்த்தோம். சிஷ்யர்களாகிய நாம் இந்த பிரார்த்தனை செய்வதற்கு எதற்கு என்றால் கிரந்த படன சமாப்தி. அவர் கிரந்தத்தை எழுதி முடிக்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணார், நாம் இதை படித்து முடிக்கிறதுக்காக பிரார்த்தனை செய்கின்றோம். எந்த தடையும் வராமல் இதை நாம் படித்து முடிக்க பிரார்த்தனையுடன் ஆரம்பிக்கின்றோம். இவ்விதம் முதல் ஸ்லோகமானது பிரார்த்தனை. இனி அடுத்து இரண்டாவது ஸ்லோகம். அபரோக்ஷானுபூதிர்வை ப்ரோச்யதே மோக்ஷசித்தயே சத்பிரேவ ப்ரயத்னேன வீக்ஷணீய முகுர்முகு. இந்த இரண்டாவது ஸ்லோகத்தில் ஆசிரியர் அறிமுகம் செய்கின்றார். ஆசிரியருடைய அறிமுகம், டீச்சர்ஸ் இன்ட்ரடக்ஷன், ஆசிரியர் செய்கின்ற அறிமுகம். ஆசிரியர்னா நூல் ஆசிரியரான சங்கரர், அவர் ஒரு அறிமுகம் செய்கின்றார். இங்கே என்ன அறிமுகம் செய்கின்றார், என்ன இன்ட்ரொடக்ஷன் அவர் செய்கின்றார்? இங்கே வந்து நான்கு கருத்துக்களை இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றார். முதல் கருத்து வந்து நான் என்ன செய்ய போகின்றேன் அப்படிங்கிறத சொல்கிறார். பிரார்த்தனை பண்ணியாச்சு, பிரார்த்தனை பண்ண உடனே எதற்காக பிரார்த்தனை பண்ணியிருக்கிறேன், நான் இப்பொழுது என்ன செய்கின்றேன் அப்படிங்கிறத சொல்கிறார். நான் என்ன செய்ய போகின்றேன் அப்படிங்கிற முதல் கருத்து. அதில் என்ன சொல்கிறார், நான் வந்து அபரோக்ஷ அனுபூதின்னு ஒரு நூலை எழுத போகின்றேன் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதை நம்ம பார்த்தோம்னா அபரோக்ஷ அனுபூதிகி வை புரோச்சியதே. அபரோக்ஷ அனுபூதி வை புரோச்சியதே, புரோச்சியதேனா சொல்லப்படுகின்றது. இங்கே சேர்த்திக்கணும், என்னால், சங்கரராகிய என்னால் இப்பொழுது எழுதப்படுகின்றது, கூறப்படுகின்றது. அபரோக்ஷ அனுபூதி என்கின்ற நூல் என்னால் இப்பொழுது பேசப்படுகிறது. புரோச்சியதேனா பேசப்படுகிறது. இங்கே பேசப்படுகிறதுனா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், எழுதப்படுகின்றது, லிக்கியதே அப்படின்னு புரிஞ்சுக்கணும். என்ன எழுதப்படுகிறது? அபரோக்ஷ அனுபூதிகி. அபரோக்ஷ அனுபூதி என்கின்ற நூலானது, கிரந்தமானது என்னால் எழுதப்படுகின்றது. இப்படி அவரே அறிமுகப்படுத்துகிறார், நான் என்ன செய்ய போகின்றேன். இதெல்லாம் கிளாரிட்டின்னு அர்த்தம். ஒன்று செய்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிடணும். அதே போல் ஒருத்தர் வீட்டுக்கு போனோன்னா முதல்ல சொல்லிடணும், நான் எதுக்காக வந்தேன். இல்லைன்னா ஒரே குழப்பமாக இருக்கு, இவர் எதுக்கு வந்திருப்பார், கடன் கேட்க வந்திருப்பாரா, கடனை கொடுக்க வந்திருக்கிறாரா? அதனால் முதல்ல தெளிவுபடுத்தி, இதற்காகத்தான் நான் வந்து பேசுகின்றேன், இதற்காகத்தான் நான் பிரார்த்தனை பண்ண இதைத்தான் செய்ய போகிறேன். அதாவது சங்க்ஷேபமாக சுருக்கமாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லணும். அதை சொல்லிட்டார். அபரோக்ஷ அனுபூதி வை அப்படின்னா அது வந்து ஒரு எம்ஃபசைஸ், அபரோக்ஷ அனுபூதி என்கின்ற நூலை நான் உபதேசிக்க எழுத போகின்றேன். இங்கே அபரோக்ஷ அனுபூதிங்கிறதுக்கு பொருள் நம்ம பார்த்துட்டோம்.
விளக்கத்தை பிறகு பார்ப்போம். அடுத்த கருத்து இரண்டாவது, அடுத்த கேள்வி எதற்காக இதை பண்ணுகிறீர்கள், எதற்காக அபரோக்ஷ அனுபூதி என்ற நூலை எழுதுகிறீர்கள். இப்போ முதல் கருத்து வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். இரண்டாவது எதற்காக, வாட் ஃபார், எதற்காக நான் இந்த காரியத்தை பண்ணுறேன், அபரோக்ஷ அனுபூதிங்கிற நூலை நான் எதற்காக எழுதுகின்றேன், வாட் ஃபார். ஃபஸ்ட்டு வந்து வாட் ஐ ஆம் கோயிங் டு டூ, ரெண்டாவது வாட் ஃபார், எதற்காக. அது அடுத்த சொல் மோக்ஷ சித்தையே, மோக்ஷம் என்கின்ற பலனுக்காக. அப்போ முதல் வரையில் ரெண்டு கருத்து, ஒன்று நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி, எதற்காக இந்த அபரோக்ஷ அனுபூதிங்கிற நூலை எழுதுகின்றேன், மோக்ஷ சித்தையே, மோக்ஷம் என்கின்ற பலனுக்காக. மோக்ஷம் அப்படிங்கிறது லட்சியம், சித்தி அப்படின்னா பலன், மோக்ஷம் என்கின்ற பிரயோஜனத்திற்காக அபரோக்ஷ அனுபூதி என்ற நூலை நான் எழுதுகின்றேன். இனி மூன்றாவது, யாருக்காக, யாரை மனதில் வைத்து கொண்டு எழுதுகின்றீர்கள், இது யார் இதை படிப்பது, யாருக்கு பிரயோஜனத்திற்காக, யார் யாருக்காக. அதற்கு பதில் சத்பிஹி ஏவ, சத் புருஷர்களுக்காக. விளக்கத்தை பிறகு பார்ப்போம். சத் புருஷர்களுக்காக, சத்புருஷக அப்படின்னு சொன்னால் மோக்ஷத்துக்கு, மோக்ஷம் என்கின்ற லட்சியத்தை அடைய தகுதி அடைந்தவர்களுக்காக, சத்புருஷர்களுக்காக. சத்புருஷர்கள் அப்படின்னா மோக்ஷம் என்ற லட்சியத்துக்கு தகுதியை அடைந்தவர்களுக்காக. இது மூன்றாவது கருத்து. இப்போ முதல் கருத்து நான் என்ன செய்ய போகின்றேன், இரண்டாவது கருத்து எதற்காக இந்த நூலை எழுதுகின்றேன், மூன்றாவது யாருக்காக இந்த நூல் எழுதப்படுகிறது என்றால் இந்த லட்சியத்திற்கு தகுதியை அடைந்தவர்களுக்காக. நான்காவது கருத்து, இந்த நூலை எப்படி பயன்படுத்த வேண்டும், ஹவு டு யூஸ் இட், இதை எப்படி பயன்படுத்த வேண்டும், இதை எப்படி கையாள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் முதல்ல என்ன எழுதியிருப்பான், அதில் இன்ஸ்ட்ரக்ஷனை படிச்சுட்டு பிறகு யூஸ் பண்ணுங்கன்னு எழுதியிருப்பான். நம்ம பண்ணுற வேலை என்ன, ஃபஸ்ட்டு அதை குப்பை தொட்டியில் போட்டுட்டு அப்புறம்தான் அதை பண்ண ஆரம்பிப்போம், எடுத்து அதுக்கப்புறம் பொறுக்குவோம் சந்தேகம் வந்ததுன்னா அதிலிருந்து எடுத்து. அப்படி ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று உருவாக்கினால் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற நாலேஜ் ரொம்ப முக்கியம். அதனால் சங்கரர் சொல்கிறார், நான் அபரோக்ஷ அனுபூதிங்கிற ஒரு டெக்ஸ்ட்டை எழுதுகிறேன், அதை எப்படி யூஸ் பண்ணணும் அதையும் சேர்ந்து சொல்கிறார். ஆகவே அபரோக்ஷ அனுபூதி அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட்டுக்கு இது வந்து ஆரம்பத்தில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி, இதை யாருக்காக எழுதுகிறேன், எதற்காக நான் வந்து இதை எழுதுகிறேன், பிறகு இதை எப்படி யூஸ் பண்ணணும் இதெல்லாம் சொல்லியுள்ளார். இனி நம்ம ஒவ்வொன்றாக சிறிய சுருக்கமாக விளக்கம் பார்ப்போம். முதல் வந்து அபரோக்ஷ அனுபூதிகி அப்படிங்கிற சொல்லுக்கு வருவோம். ஏற்கனவே இதற்கு நம்ம விளக்கம் பார்த்துருக்கோம், இருந்தாலும் சுருக்கமாக ஞாபகப்படுத்தி கொள்வோம். அனுபூதி என்றால் ஞானம், இங்கே அனுபூதினா ஞானம். அபரோக்ஷகங்கிற சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒரு அர்த்தம் வந்து ஞானத்துக்கு அஜெக்டிவ், அபரோக்ஷமான ஞானம், பரோட்ச ஞானம் அல்ல, அல்லது அனுமான ஞானம் அல்ல, அல்லது யூகம் அல்ல, அபரோக்ஷமான ஞானம் அப்படின்னா தெளிவான டைரக்ட் நாலேஜ். இப்போ இந்த நாலேஜுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டாம். பத்தாவது மனிதனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஆற்ற கடக்கிற கதை நமக்கு தெரியும். அதில் பத்தாவது மனிதன் நீ தான், நீ யாரை பத்தாவது மனிதன் தேடிட்டுருக்கிறையோ அவன் நீ தான்னு ஒருவர் வந்து உபதேசம் பண்ணினதுக்கப்புறம், ஓ நான் தான் பத்தாவது மனிதனான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து சொல்கிறாருன்னு வச்சுக்குவோம், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, பத்தாவது மனிதன் யார்னு தெரிஞ்சிட்டேன், ஆனால் அவனை நான் அனுபவிக்க விரும்புகிறேன், அவனை பார்க்க விரும்புகிறேன்னு அவன் சொன்னான்,
அவனுக்கு பத்தாவது மனிதன் யார்னு புரியலன்னு அர்த்தம். அப்போது பத்தாவது மனிதன் புரிஞ்சிடுது, ஆனால் நான் அவனை அனுபவிக்கத்தான் இல்லை அப்படின்னா அவனுக்கு புரியவில்லை. காரணம் என்ன? பத்தாவது மனிதனை பற்றிய ஞானமும் அதை பற்றி அவனை பற்றிய அனுபவம் சமகாலம். எப்போ பத்தாவது மனிதன் நான்னு புரிஞ்சுக்கிறானோ அப்பொழுதே அதை அவன் அனுபவித்து விட்டான். பத்தாவது மனிதன் யார்னு புரிஞ்சிட்டேன், எங்கே இருக்கான்னு சொல்லுங்கன்னு கேட்டார்னு என்ன அர்த்தம்? புரியலின்னு அர்த்தம். ஆகவே இங்கே அபரோக்ஷம் அப்படின்னா அந்த பத்தாவது மனிதனை பற்றிய ஞானம் வந்தவுடன் அந்த ஞானம் அந்த வஸ்துவை எப்படி அவனுக்கு காட்டுகிறதுனா அது அபரோக்ஷம், அபரோக்ஷமாக காட்டுது, தெளிவாக காட்டுகின்றது. அபரோக்ஷ அனுபூதினா தெளிவான நேரடியான ஞானம். இனி ஒரு பொருள் வந்து அபரோக்ஷங்கிற சொல்லுக்கு ஆத்மா, சாக்ஷாத் அபரோக்ஷாத் பிரம்ம, ஆத்மா. அப்போ அபரோக்ஷ அனுபூதினா ஆத்மனக ஞானம், ஆத்மாவை பற்றிய ஞானம். இப்போ ஆத்ம ஞானத்தை உபதேசிக்கப் போகின்றேன், ஆத்ம ஞானத்தை கூறப்போகின்றேன்னு சொன்ன சங்கரர் எதுக்கு பேசாமல் சிஷ்யர்களிடம் கூறிட்டு போயிருக்க வேண்டியதானே, எதுக்கு புஸ்தகமாக எழுதணும் அப்படின்னு அடுத்த கேள்வி வருது. இந்த புஸ்தகத்துக்கு எதுக்கு இந்த பெயர் அப்படின்னா உபனிஷத்தை போல. உபனிஷத்துனா பிரம்ம வித்யா, அந்த பிரம்ம வித்தியையை உபதேசிக்கின்ற நூலையும் நம்ம உபனிஷத்துன்னு சொல்கிறோம். அதே போல் சங்கரர் எழுதிய இந்த டெக்ஸ்ட்டுக்கும் அபரோக்ஷ அனுபூதின்னு பேர். அப்படின்னு என்ன, இந்த டெக்ஸ்ட்டை படித்து அபரோக்ஷ அனுபூதி கிடைக்கும். இப்போ அபரோக்ஷ அனுபூதி என்ற பெயரை உடைய நூலை புரோச்சியதே நான் தெளிவாக கூறப்போகின்றேன். இனி அடுத்த சொல் மோக்ஷ சித்தையே. இந்த டெக்ஸ்ட், இதை நாம் படித்தால், இந்த அபரோக்ஷ ஞானத்தை நாம் அடைந்தால் நமக்கு கிடைக்கின்ற சித்தி, நமக்கு கிடைக்கின்ற பலன் வந்து மோக்ஷம். மோக்ஷ சித்தையே, மோக்ஷத்தை சித்திக்க, மோக்ஷம் என்ற பலனை அடைவதற்காக நான் இந்த நூலை எழுதுகின்றேன். இப்போ மோக்ஷ சித்தி என்ன, எத்தனையோ சித்தி இருக்கு, எல்லா சித்தியிலும் பெரிய சித்தி வந்து மோக்ஷங்கிற சித்தி. மோக்ஷம்னா என்ன, இதெல்லாம் நமக்கு தெரியும். மன நிறைவு, மன நிறைவு அல்லது ஜீவன் முக்திகி, உயிரோடு இருக்கும் பொழுதே நாம் நிறைவுடன் இருத்தல், நிறைந்திருத்தல். பிறகு இறந்ததற்கு பிறகு இந்த ஜீவன் மீண்டும் ஒரு சரீரத்தை எடுக்காமல் இருத்தல். இப்போ மோக்ஷம்னு சொல்லும் பொழுதே ரெண்டும் கொண்டு வந்துடணும், ஜீவன் முக்தி ப்ளஸ் விதேக முக்தி. இறந்ததற்கு பிறகு பிறக்காமல் இருத்தல், இருக்கும் பொழுது நிறைவுடன் இருத்தல். சில பேர்த்துக்கு வந்து இந்த ஜீவன் முக்தியில் வந்து விருப்பம் இருக்கிறதில்ல, அப்படி சொல்லும்போது அப்படி அடுத்த பிறவி இருக்கக்கூடாதுன்னு, அடுத்த பிறவி இருக்கக்கூடாது. சரி, இந்த பிறவி எப்படியோ அது எப்படியோ போயிட்டு போகட்டும், அடுத்த பிறவி இருக்கக்கூடாது. நம்ம சாஸ்திரம் படிக்கிறது இந்த பிறவியில் எப்படி வாழ வேண்டுங்கிறதுக்காகத்தானே தவிர, அடுத்த பிறவி இல்லாமல் இருக்கிறது பை ப்ராடக்ட், அது இயற்கையாக வருது, அதுக்காக நம்ம முயற்சி பண்ண வேண்டாம். இப்போ மோக்ஷ சித்தினா இந்த பிறவியில் மன நிறைவை அடைதல். முகுகு சத்பிஹி, சத் புருஷர்களால். இங்கே சத் புருஷக அப்படின்னா தகுதியை அடைந்தவர்கள், அதாவது இந்த நூலை படித்தால் விசாரம் செய்தால் உடனடியாக ஞானத்தை அடைய தகுதி அடைந்தவர்கள். இப்போ சத் புருஷக அப்படின்னா தகுதியை அடைந்தவர்கள். இப்போ நீங்களே பதில் சொல்லலாம், தகுதி என்ன அப்படின்னு சொன்னால் சாதன சதுஷ்டய சம்பன்னக. சாதன சதுஷ்டயம் என்கின்ற நான்கு குணங்களை பண்புகளை அடைந்தவர்கள், அதான் சத்பிகி. அதாவது விசாரம் செய்தா அந்த விசாரம் அவர்களுக்கு பலனை கொடுக்கும், சாஸ்திரம் படித்தா சாஸ்திரம் அவர்களுக்கு பலனை கொடுக்கும். அதாவது ஒருவனுக்கு வந்து சாதன சதுஷ்டய சம்பத்து இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா,
அதுக்கு சுலபமான மெத்தட் என்னன்னா அவனுக்கு சாஸ்திரத்தில் சொல்லி கொடுத்து பார்க்கறது. புரிஞ்சா இருந்திருக்குன்னு அர்த்தம், புரியலினா இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆகவே இந்த சாஸ்திரம் பலனை கொடுத்தால் அந்த தகுதி இருக்குன்னு அர்த்தம். இப்போ தகுதி இல்லாமல் கொடுத்தா என்னாகும்னா, சாஸ்திரத்தினுடைய மகத்துவம் வந்து தகுதியை கொடுக்கும். இந்த சாஸ்திரம் வந்து தகுதியை கொடுக்குமே தவிர சாஸ்திரம் வந்து வீணாகாது, சாஸ்திரம் வந்து வேற ஒன்றும் செய்து விடாது. அதனால் சாஸ்திரத்தை கண்டு பயந்துக்க வேண்டாம், ஏதாவது பண்ணிடுமோ. ஏன்னா ஒவ்வொரு மெடிசன் சாப்பிட்றதுக்கு முன்னாடியெல்லாம் பயந்துக்க வேண்டியது இருக்குது, இது போய் நோயை குணப்படுத்துமா அல்லது எக்ஸ்ட்ரா நோயை கொடுக்குமா அப்படியெல்லாம் செய்யாது. இப்போ சத்பிஹி என்றால் சத் புருஷர்கள், தகுதியை அடைந்தவர்கள், அவர்களுக்காக, அதாவது விசாரத்துக்கு தகுதியை அடைந்தவர்களுக்காக இந்த ஆத்ம விசாரமானது என்னால் இங்கு புஸ்தக ரூபமாக செய்யப்படுகிறது. இனி அடுத்த பகுதி வந்து, அந்த தகுதியானவர்கள் எப்படி இந்த நூலை பயன்படுத்த வேண்டும், ஹவு டு யூஸ், இவர் எழுதிய இந்த நூலை வந்து எப்படி பயன்படுத்த வேண்டும், அதை சேர்த்து எழுதுகிறார். சத்பிஹி ஏவ, சத்புருஷர்களால் தான், பிரயத்னேன, முழு முயற்சியுடன், முழு முயற்சியுடன். பிரயத்தனம் அப்படின்னா டோட்டல் எஃபர்ட், முழு முயற்சியுடன். ஏன்னா பல சமயம் நம்ம முயற்சியை வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுக்குவோம், பின்னாடி பார்த்துக்குவோம், அப்புறம் செய்யலாம், கொஞ்சம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. இங்கே வந்து முழு முயற்சியுடன், டோட்டல் கமிட்மெண்ட், முழு முயற்சியுடன். என்ன வந்து முயற்சியில் லோபம் வைக்கக்கூடாது, முழு முயற்சியை நாம் கொடுத்து விட வேண்டும். முழு முயற்சியுடன் வீக்ஷணியா, வீக்ஷணியா என்றால் இந்த நூலை நன்கு பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும், ஆலோசிக்க வேண்டும். வீக்ஷணியா அப்படின்னா படித்தல், விசாரித்தல். வீக்ஷணியம்னா விசாரம் செய்ய வேண்டும், அதாவது முழு முயற்சியுடன் இந்த நூலை படிக்க வேண்டும். படிக்க வேண்டும்னா கேட்க வேண்டும், விசாரிக்க வேண்டும். அப்படி விசாரிக்கல நம்மளுடைய ஃபுல் எஃபர்ட் இருக்கணும்னு அர்த்தம். ஏதோ விழுகிறது காதில் விழுகட்டும், புரிகிற அளவு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு இல்லாமல், கேஷுவலாக இல்லாமல், இதை நான் புரிஞ்சு தான் ஆகணும், இந்த டெக்ஸ்ட்டை நான் முடிச்சு தான் ஆகணும், இதை நம்ம வந்து பூர்த்தி செய்தாக வேண்டும், இதை நாம் முழுமையாக படித்து முடிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்துடன், முழு முயற்சியுடன், வீக்ஷணியா விசாரணியா, விசாரிக்கப்பட வேண்டும், படிக்க வேண்டும், கேட்க வேண்டும். அந்த முழு முயற்சிங்கிற இடத்துல சரியான முயற்சி, நானே படிச்சுக்கிறேன், அதுக்கு கஷ்டப்பட்டு இங்கே வந்து படிச்சுட்டு போகிறது அப்படின்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னா அது முழு முயற்சி அல்ல. ஏன்னா சில பேர் வந்து உபநிஷத் கீதை படிக்கணும்னு ஆசை இருக்கும், அதில் வந்து போய் படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கே, வீட்லேயே படிச்சுக்குவோமே அப்படின்னா அங்கே முயற்சி இருக்குது, ஆனால் முழு முயற்சி இல்லை. அது எப்படி முழுமையாக படிக்கணுமோ அப்படி படிக்க வேண்டும். இனி அடுத்தது, ஒரு முறை ஜஸ்ட்டு படிச்சுட்டா போதுமோ என்றால், முகுர் முகுகு, மீண்டும் மீண்டும். முகுகு என்றால் மீண்டும், புனக எகெயின், முகுர் முகுகுன எகெயின் அண்ட் எகெயின், மீண்டும் மீண்டும். அப்போ என்னன்னா, ஒரு ஸ்லோகத்தை நம்ம மீண்டும் மீண்டும் படிக்கணும், ஒரு முறை படிச்சுட்டா போதும் அப்படின்னு விட்டு விடக்கூடாது. இந்த ஒரு முறை படிச்சுட்டு தூக்கி போட வேண்டியது வந்து நியூஸ் பேப்பர் மட்டும்தான். ஆனால் சில பேர் அதை முகுர் முகுகு திருப்பி திருப்பி படிச்சுட்டு இருப்பாங்க, என்ன பிரயோஜனம்? அந்த உபநிஷத்தெல்லாம் ஒரு முறை படிச்சுட்டு வைக்கிறதல்ல, வேதாந்தம் ஒரு முறை படிச்சுட்டு வைக்கிற புஸ்தகம் அல்ல. முகுர் முகுகு, மீண்டும் மீண்டும். இப்போ மீண்டும் மீண்டும் நாம் படிக்க வேண்டும். அப்போ முழு முயற்சியுடன் மீண்டும் மீண்டும் விசாரிக்க வேண்டும், மீண்டும் மீண்டும் நாம் படிக்க வேண்டும், அப்பொழுது தான் பலன் கிடைக்கும். காரணம் என்னென்னா, தோஷங்கள் பல விதத்தில் இருக்குது. பல விதத்தில் தோஷம் இருக்கும்போது அது பல முறை படித்தாதான் ஒவ்வொரு தோஷமாக மனசிலிருந்து நீங்கி நமக்கு முதல்ல ஞானம் ஏற்படும், பிறகு ஞான நிஷ்டை நமக்கு கிடைக்கும். அப்போ வேதாந்த சாஸ்திரங்கிறது ஒரு முறை படித்து குறைவான உழைப்பிலிருந்து கிடைப்பதல்ல, முழுமையான உழைப்பும்
மீண்டும் மீண்டும் விசாரிப்பதன் மூலமாகத்தான் நாம் பலனை அடைய முடியும். இப்போ சங்கரர் என்ன சொல்கிறார், இந்த என்னுடைய டெக்ஸ்ட்டை மீண்டும் மீண்டும் படிக்கணும், பிறகு முழு எஃபர்ட், டோட்டல் எஃபர்ட்டுடன் படிக்க வேண்டும், விசாரிக்க வேண்டும். இப்போ இந்த இரண்டாவது ஸ்லோகம் வந்து இன்ட்ரொடக்ஷன், அதாவது சங்கரர் நான் என்ன செய்ய போகிறேன், யாருக்காக இதை செய்ய போகின்றேன், பிறகு வந்து இதனால் என்ன பலன், இதை எப்படி பயன்படுத்த வேண்டும், இதெல்லாம் கூறிவிட்டார். இனி அடுத்த ஸ்லோகத்திலிருந்து நேரடியாக அவர் உபதேசத்திற்கு வருகின்றார். அபரோக்ஷ அனுபூதி என்ற ஒரு நூலை நான் உபதேசிக்கப் போகின்றேன்னு சொன்னார். இனி அந்த உபதேசத்தை மூன்றாவது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிக்கின்றார். அடுத்து மூன்றாவது ஸ்லோகம். சாதனம் பிரபவேத் பும்சாம் வைராக்யாதி சதுஷ்டயம். சென்ற ஸ்லோகத்தில் சத்புருஷர்களால் என்று சொன்னார். சத்புருஷர்களால் மீண்டும் மீண்டும் முழு முயற்சியுடன் விசாரிக்க வேண்டும்னு சொன்னார். அந்த சத்புருஷர்கள்ங்கிற இடத்துல நம்ம என்ன பொருள் பார்த்தோம், சாதன சதுஷ்டயம் என்கின்ற நான்கு விதமான குணங்களை அடைந்தவர்களால் விசாரம் செய்தால் அந்த விசாரம் ஞானத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னார். வேதத்தினுடைய கர்மகாண்டமே அல்லது வேதாந்தத்துக்கு ஆன்சிலரியாக அதாவது சப்போர்ட்டிவாக இருக்கிற அனைத்து சாஸ்திரமுமே எதற்குனா அந்த சாதன சதுஷ்டய சம்பத்தியை கொடுப்பதற்காக. அந்த சாதன சதுஷ்டய சம்பத்தியை அடைகிறதுக்குத்தான் வேதத்தினுடைய முதல் காண்டமே. எப்படி அந்த சாதன சதுஷ்டய சம்பத்தியை அடைதல் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சாதன சதுஷ்டய சம்பத்தியை அடைஞ்சிட்டா அந்த குணத்துடன் விசாரம் பண்ணும்போது நமக்கு ஞானம் கிடைக்கும். சாதன சதுஷ்டய சம்பத்தியைத்தான் எப்படி அடைதல், அதை பற்றி பேசுறதத்தான் நம்ம யோகம்னு சொல்லுவோம், சாதனைகள்னு சொல்லுவோம். பகவத்கீதையில் பார்த்தோம் அப்படின்னா மேக்சிமம் அதிகமான இடத்துல வந்து அந்த சாதன சதுஷ்டய வளர்த்திக்கிறதுக்காகத்தான் பகவான் பேசியுள்ளார். கர்மயோகம், சந்நியாசம், தியானம், தெய்வி சம்பத், ஆசுரி சம்பத் இதெல்லாம் எதற்குனா நம்மை தகுதிப்படுத்துவதற்காக. இப்போ சங்கரர் என்ன செய்கின்றார், இந்த ஒரு ஸ்லோகத்தில் ஒரே ஒரு ஸ்லோகத்தை தான் அதுக்கு கொடுக்கிறார், மீதெல்லாம் விசாரம். இந்த ஒரு ஸ்லோகத்தில் வந்து சாதன சதுஷ்டய சம்பத்தியை எப்படி அடைதல் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த மூன்றாவது ஸ்லோகம் வந்து அதிகாரித்துவ லாப உபாயக, தகுதியை அடைய உபாயம். அதிகாரித்துவ லாப உபாயக, உபாயம்னா மார்க்கம், லாபம்னா அடைய, அதிகாரித்துவம்னா தகுதி. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய சாராம்சம் தகுதியை அடைய என்ன செய்ய வேண்டும். அதுவும் வந்து ஒரே வரியில் சொல்லிடுறார், பிறகு என்ன தகுதிகள்ங்கிறத அறிமுகமும் படுத்தி விடுகிறார். என்ன தகுதிங்கிறத அறிமுகப்படுத்தி அந்த தகுதிகளை அதற்கு அடுத்த ஸ்லோகத்திலிருந்து கூறப்போகிறார். இந்த ஸ்லோகத்தில் வந்து அந்த தகுதியை எப்படி அடைதல், அந்த தகுதியை அடைந்து பிறகு அந்த தகுதிகள் எவைன்னு சொல்ல போகிறார், அந்த தகுதிகளுடன் விசாரிக்க வேண்டும், ஞான யோகத்தில் ஈடுபட வேண்டும். இப்போ அது என்ன தகுதி, அந்த தகுதியை அடைவதற்கு என்ன உபாயம், அதை கூறுகின்றார். சுவ வர்ண ஆசிரம தர்மேன தபசா ஹரிதோஷனாத் சாதனம் பிரபவேத். இப்போ இரண்டாவது வரியில் இருக்கிற முதல் இரண்டு சொல்ல பார்ப்போம். சாதனம் பிரபவேத்,
பிரபவேத் என்றால் தோன்றும், உற்பத்தியாகும், உருவாகும், கிடைக்கும். சாதனம், இங்க சாதனம்னா தகுதி, தகுதியானது கிடைக்கும், உருவாகும், உற்பத்தியாகும். யாருக்கு? பும்சாம், மனிதர்களுக்கு. மனிதர்களுக்கு, சாதகர்களுக்கு. பும்சாம், மனிதர்களுக்கு சாதனம் தகுதியானது ஏற்படும், கிடைக்கும். என்ன நம்முடைய எல்லாருடைய கேள்வியுமே, என்ன எப்படி சாதன சதுர்ஷ்டிய சம்பத்தியை அடையிறது, அது எப்படி நமக்கு கிடைக்கும், எப்போ கிடைக்கும், என்ன பண்ணுனா கிடைக்கும், இதைத்தானே கேட்குறோம். அதனால பும்சாம், மனிதர்களுக்கு சாதனை உற்பத்தி ஆகும், கிடைக்கும். அந்த சாதனை என்ன? இரண்டாவது வரையில் கடைசி சொல் வைராக்யாதி சதுஷ்டயம். சதுஷ்டயம்னா நான்கை உடைய, நான்கு தகுதிகள், நான்கினுடைய சேர்க்கையான சாதனை. அது எதிலிருந்து? வைராக்ய ஆதி, ஆதினா எக்ஸெட்ரா, வைராக்கியம் முதலிய, வைராக்கியம் முதலிய நான்கு சாதனைகள், நான்கு சாதனைகள் கிடைக்கும், தோன்றும். அது என்ன பண்ணுனாங்கிறது முதல் வரியில் இருக்கு, என்ன பண்ணா கிடைக்குங்கிறது முதல் வரியில் இருக்கு. பொதுவாக நம்ம எல்லா நூல்களிலும் விவேகாதின்னு தான் பார்ப்போம். காரணம், அந்த சாதன சதுஷ்டய சம்பத்தியை நம்ம சொல்லும்போது முதல்ல என்ன இருக்கோ அதை சொல்லித்தான் ஆதின்னு போடணும், கடைசியில் ஒன்று சொல்லி ஆதின்னு போடக்கூடாது. ஆதினா எக்ஸெட்ரா, லாஸ்ட் ஐட்டத்தை சொல்லி எக்ஸெட்ரா போட்டால் அங்கே எக்ஸெட்ராவுக்கு என்ன இருக்குது? ஃபஸ்ட் ஐட்டத்தை சொல்லித்தான் எக்ஸெட்ராங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். அப்போ பொதுவாக விவேகத்தில் தான் ஆரம்பிப்போம். ஆனால் சங்கரர் ஏனோ வைராக்கியத்தில் ஆரம்பிச்சிருக்கார், வைராக்கியம் முதலிய. அப்போது அவர் வந்து இதை எனிமரேட் பண்ணும்போது என்ன பண்ணுறார்? முதல் வைராக்கியம், இரண்டாவது விவேகம், மூன்றாவது வந்து சமாதி ஷட்க சம்பத்தி, நான்காவது முமுக்ஷுத்துவம். அப்படி இவர் வந்து லிஸ்ட் மாற்றிடுறார் சங்கரர். இப்போ வைராக்கியம் ஃபஸ்ட், இரண்டாவது விவேகம், அப்படித்தான் விளக்கவும் போகிறார். இனிமேல் சொல்ல போகிறது அந்த ஆர்டரில் தான் சொல்ல போகிறார். மூன்றாவது வந்து சமாதி, சமக தமக முதலிய ஆறு, அங்கேயும் ஒரு ஆதி வந்தாச்சு, சமதமாதி, சமக தமக முதலிய ஆறு, நான்காவது முமுக்ஷுத்துவம். அப்படி இவர் வந்து வைராக்கியத்தில் ஆரம்பிக்கிறதுனால, இவர் வந்து வைராக்கியத்தை ஆதியாக வச்சிட்டதுனால வைராக்கியாதி சதுஷ்டயம். பொதுவாக வேறு எந்த இடத்துலையும் பார்க்க மாட்டோம், இங்கே தான் அவர் வந்து வைராக்கியத்தில் ஆரம்பிச்சிருக்கார். அதுக்கு வித்யாரண்யர் சும்மா இருக்க மாட்டார் அல்ல, அது காரணம் கொடுக்கணும் அல்ல, ஒரு குரு அப்படி பண்ணியிருக்காருன்னா அது காரணம் கொடுக்கணும். அதெல்லாம் நம்ம அடுத்த ஸ்லோகத்தில் பார்ப்போம். இப்போ வைராக்கியம் முதலிய நான்கு சாதனைகள் பிரபவே தோன்றும் மனிதர்களுக்கு. சரி, தோன்றும்னு சொல்லிக்கிட்டீங்க, தோன்றலையே, என்ன பண்ணுனா அது தோன்றும், என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் அது தோன்றும் அப்படின்னா, முதல் வரியில் கடைசி சொல் ஹரிதோஷனாத், இறைவனை திருப்திப்படுத்தினால், படுத்துவதன் மூலம். ஹரிதோஷனாத், தோஷனம்னா திருப்தி, தோஷனாத்னா திருப்திப்படுத்துவதன் மூலம் இந்த தகுதி நமக்கு தோன்றும். அப்போ இந்த சாதன சதுஷ்டி நமக்குள்ள வரணும்னா யாரையோ பிரைப் பண்ண வேண்டியது இருக்கு, யாரையோ திருப்திப்படுத்த வேண்டியது இருக்கு. அதான் ஹரிதோஷனாத், ஹரியை திருப்திப்படுத்துவதன் மூலம் இந்த தகுதியானது நமக்கு கிடைக்கும். இந்த ஹரிதோஷனாத்ங்கிறது ஹேதோ பஞ்சமி, அதாவது ஹரியை திருப்திப்படுத்துகின்ற காரணத்தினால் நமக்கு வந்து என்ன கிடைக்குமா, சாதனமானது, சாதன சதுஷ்டய சம்பத்தி கிடைக்கும். ஹரிங்கிறது இஷ்ட தேவதை அல்லது இறைவன், ஏற்கனவே ஸ்ரீஹரின்னு தான் ஆரம்பிச்சிருக்கார், ஸ்ரீஹரியும் பரமானந்தம்னு ஆரம்பிச்சிருக்கார். அந்த ஹரியை, நான் எந்த இறைவனை வணங்கினேனோ அந்த ஹரியை திருப்திப்படுத்தினால் நமக்கு இந்த தகுதிகள் வரும். உடனே அடுத்த சந்தேகம் என்ன? சரி, ஹரியைத்தான் எப்படி திருப்திப்படுத்துறது?
ஹரியை திருப்திப்படுத்தினா இந்த தகுதி நமக்கு கிடைச்சிருது. அவரை திருப்திப்படுத்துறதுக்கு என்ன வழி? அதற்கு முன் உள்ள சொல் தபசா, தவத்தினால். தவத்தினால் ஹரியை திருப்திப்படுத்துவதன் மூலம். ரொம்ப அழகான சொல், ரொம்ப அழகாக சொல்லி வச்சிருக்க. அதாவது இறைவனை நம்ம திருப்திப்படுத்தணும்னா என்ன பண்ணுறதுனா தவம். தவத்தினால் தான் இறைவனை திருப்திப்படுத்த முடியும். எல்லாத்தையும் தவத்தினால தான் பண்ண முடியும். ஒருத்தரை திருப்திப்படுத்தணும் அப்படின்னா நம்ம வந்து அவருக்காக ஏதாவது ஒரு தவம் செய்ய வேண்டும். தவம்னு என்ன? சம்திங் நம்ம வந்து லூஸ் பண்ணணும். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரை திருப்திப்படுத்தணும்னா அதுக்கு தகுந்த தவம் பண்ணணும், நம்ம ஏதாவது லூஸ் பண்ணணும். அப்படி ஏதாவது ஒரு தவம் பண்ணணும், அப்போ தான் இனி ஒருவர் திருப்தி அடைவார். சும்மா யாரையும் திருப்திப்படுத்திட முடியாது. அப்படி தபசா, தவத்தினால் ஹரியை திருப்திப்படுத்தி. சரி, என்ன தவம்? அதை முதல் வரியில் சொல்கிறார். ஸ்வவர்ண ஆஸ்ரம தர்மேன. நமக்கு இங்கே முக்கியமான சொல் வந்து தர்மேன, தர்ம ரூபமான தவத்தினால். மற்றவங்களை லோக்கல் பீப்புளை திருப்திப்படுத்தணும்னா சம்டைம் அதர்மம் பண்ணி தான் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் ஈஸ்வரனை திருப்திப்படுத்தணும்னா என்ன தவம்? தர்மேன தபசா. அதாவது தவங்கிற சொல்லுக்கு அடைமொழி தர்மம். தர்மம் என்கின்ற தவத்தினால், தர்மத்தை பின்பற்றுதல் என்ற தவத்தை செய்வதனால் ஹரியானவர், இறைவனானவர் திருப்தி அடைந்து நமக்கு தகுதியை கொடுப்பார். அப்ப இறைவனை திருப்திப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்னா தர்ம அனுஷ்டானம், தர்மத்தை பின்பற்றுவதுதான் இறைவனை திருப்திப்படுத்துதல். இது பேசிக் நாலேஜ், ரொம்ப பேர்த்துக்கு இது இருக்கிறது இல்லை. திருப்பதியில் போய் அங்கே பகவான் முன்னாடி லஞ்சம் கொடுக்கறது, கொஞ்சம் ஒரு நிமிஷம் என்னை எக்ஸ்ட்ரா வச்சிரு, ஸோ தட் அவனுக்கு லஞ்சத்தை கொடுத்து அப்போ என்ன பண்ண கண்டுக்க மாட்டான், ஓரத்தில் நிறுத்திடுவார். நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கான்னு பகவான் அதை பார்த்துட்டே இருப்பார். நீ லஞ்சம் கொடுத்தா என்ன பார்க்குற? நம்ம என்ன நினச்சிக்கிறோம், பகவானை பார்த்தா பகவான் வந்து சந்தோஷம் அடைஞ்சிருவார்னு. ஆனால் சங்கரர் என்ன சொல்கிறார், பகவான் அங்கே சந்தோஷம் அடைய மாட்டார். பகவானை சந்தோஷப்படுத்தணும்னா தர்மம், தர்மத்தின் மூலமாக. நமக்கு பணம் இருக்குது எக்ஸ்ட்ரா நிற்கிற, பின்னாடி இருக்கிறவனுக்கு பணம் இல்லை, அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், அங்கே அதர்மம் பண்ணுறோம். எதற்குனா நம்ம நினைக்கிறோம் பகவானை திருப்திப்படுத்துறதுக்குன்னு. ஆனால் இங்கே பகவானை திருப்தி வந்து தர்மத்தின் மூலமாகத்தான் செய்ய முடியும். நீ அடுத்த கேள்வி, தர்மத்துக்கும் பகவானை திருப்திப்படுத்துறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? தர்மப்படி நம்ம வாழ்கிறதுல பகவான் எப்படி திருப்தி அடைவார் அப்படின்னா, பொதுவாக ஒருவரை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், திருப்திப்படுத்துகிறோம்னா அவர் சொற்படி கேட்கறது தான். ஒருவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுட்டோம் அப்படின்னா அவருக்கு ரொம்ப திருப்தி ஆயிரும். பல பேர் சொல்லுவார்கள், அவன் எவ்வளவு தான் இருந்தாலும் நான் சொன்னால் கேட்டுறான், அதனால எனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவோம். அப்போது ஒருவருடைய வார்த்தையை நம்ம ஒபே பண்ணுறது தான் அவரை திருப்திப்படுத்துறதுன்னு அர்த்தம். அவரை நான் திருப்திப்படுத்துவானா, அவர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்னா அவர் எப்படி திருப்தி அடைவார்? இப்போ ஒருவரை நம்ம திருப்திப்படுத்துவோம் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டல். பகவான் வந்து என்ன சொல்கிறாரோ அதை கேட்டால் பகவானை நம்ம திருப்திப்படுத்துறதாகிறோம். பகவான் வேதத்தின் மூலமாக தர்மத்தை சொல்லியுள்ளார். இப்போ பகவானுடைய வேர்ட் லாங்குவேஜ், பகவான் எங்கே பேசியிருக்கார் அப்படின்னா வேதத்தின் மூலமாக, சாஸ்திரத்தின் மூலமாக தர்மத்தை அவர் பேசியுள்ளார். இப்போ அவர் வகுத்து கொடுத்த, அவர் பேசிய தர்மத்தை நாம் பின்பற்றுவதன் மூலம் பகவானை நாம் மதிக்கின்றோம். பகவானை நம்ம மதிக்கும் பொழுது அவர் நம்மை மதிக்கின்றார். மரியாதையை எப்படி வாங்கிறது, அன்பை எப்படி வாங்கிறது அப்படின்னா அதை கொடுத்து தான் அதை வாங்க முடியும். காசு கொடுத்து மரியாதையை வாங்க முடியாது. சில பேர் டிரைவர்கிட்ட மரியாதை வந்து வெளியே தான் இருக்கும், உள்ளே வந்து வெந்துட்டுருப்பான். அப்போ வந்து அவனிடத்தில் ஒரு அன்பை வாங்கணும். அவன் இல்லை, யாராக இருந்தால் என்ன, டிரைவராக இருந்தால் என்ன, வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரியாக இருந்தால் என்ன, அன்பை வாங்கணும் அப்படின்னா அன்பை கொடுக்கணும். கேரை கொடுத்து தான் கேரை வாங்க முடியும். இல்லை அப்படின்னா ஏதோ ஏனோதானன்னு வேலை செய்வார்கள். அப்போது ஒன்றை கொடுத்து ஒன்றை வாங்க முடியும்.
அப்படிங்கள பகவான் மீது நமக்கு நம்மிடத்தில் பகவான் ஒரு அன்பு செலுத்தணும்னு அப்படின்னா பகவானுடைய கருணைக்கு நம்ம பாத்திரமாகணும்னா பகவானுக்கு நாம் உண்மையில் எது அன்போ அதை செலுத்தணும், அது வந்து தர்மம். ஆகவே தர்மேன தபசா, தர்ம ரூபமாக வாழ்க்கையை மேற்கொள்கின்ற தவத்தினால் ஹரியை திருப்திப்படுத்தி. இனி அடுத்த கேள்வி, தர்மம்னா என்னன்னு எனக்கு தெரியலையே, எது தர்மம்? அதற்கு முதல் இரண்டு சொற்கள் சுவ வர்ண ஆசிரம தர்மேன. ஃபஸ்ட்டு வந்து சுவ, ஸ்வ என்றால் அவரவர்களுக்குரிய, அவரவர்களுக்குரிய ஆசிரம. ஆசிரமம் அப்படின்னா வாழ்க்கை முறை, அதாவது மாணவனாக இருக்கும் பொழுது என்ன அவர்களுக்குரிய கடமையோ, ஸ்டூடெண்ட் ஸ்டேஜில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். இல்லறத்தில் இருந்தால் இல்லற தர்மம் என்னமோ அந்த தர்மத்தை அவர்கள் பின்பற்றுதல், ரிட்டையர்மெண்ட், வானப்பிரஸ்த ஆசிரமம் அல்லது சந்நியாச ஆசிரமம். அப்படி இங்கே ஆசிரமம்னா நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம், மாணவனாக இருக்கிறோமா, இல்லறத்தில் இருக்கிறோமா அல்லது துறவரத்தில் இருக்கிறோமா அப்படின்னு எந்த நிலையில், லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறை, அந்த வாழ்க்கை முறையில் என்ன விசேஷ தர்மம் இருக்கோ அதை பின்பற்றுவது. சந்நியாசியாக இருந்தால் சந்நியாச தர்மத்தை பின்பற்றுதல், அதாவது பொருளை ஈட்டாமல் எளிமையாக வாழ்ந்து என்ன தர்மமோ அது. இல்லறத்தில் இருந்தால் பொருளை சம்பாதிக்கிற தர்மம், இல்லறத்தில் இருந்துட்டு எனக்கு வைராக்கியம், நான் பணமே சம்பாதிக்க மாட்டேன்னு சொன்னால் சம்பாதிக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம், சம்பாதிக்கிறதுக்கான குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு அர்த்தம். அப்போ அங்கே என்ன செய்யணுமோ அதை செய்தல். அப்படி அந்தந்த ஆசிரமத்தில் என்ன கடமைகள் இருக்கோ அந்த கடமையை செய்வதன் மூலம் அதுதான் தவம், அதுதான் இறைவனுடைய ஆர்டர். இறைவனுடைய கட்டளை வந்து நீ எந்த ஸ்டேஜில் இருக்கிறையோ அந்த ஸ்டேஜில் இருக்கிறத செய்ய வேண்டும். இப்போ மாணவனாக இருக்கும்போது படிக்கும்போது படிக்கணும், இல்லறத்தில் இருக்கும்போது கர்மயோகம், பிரதானமான என்ன கடமைகள் இருக்கோ சுதர்மம் இருக்கோ அது அதை செய்து. பிறகு வர்ணம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் நம்முடைய ஜாப், நம்முடைய டியூட்டி, என்ன ஜாப்ல நம்ம இருக்கிறோமோ அதுதான் வர்ணம். ஆசிரமம்னா லைஃப் ஸ்டைல். ஆக்சுவலி ஆசிரமம்ங்கிறது ரிலேஷன்ஷிப்போட கனெக்ட் பண்ணினது. இப்போ வந்து ஒருத்தன் சன்னியாச ஆசிரமத்தில் இருக்கான் அப்படின்னா அவன் குரு கிட்ட இருக்கான்னா குரு கிட்ட அவன் செய்கிற சேவை. இல்லறத்தில் இருக்கும் பொழுது குழந்தைகளுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் செய்கின்ற சேவை, சேவைனா செய்கின்ற டியூட்டி, அது வந்து ஆசிரமம் அப்படிங்கும்போது அது வந்து ரிலேஷன்ஷிப். மாணவனாக இருக்கும் பொழுது எகெயின் மீண்டும் குரு சொல்லி கொடுக்குற பாடத்தை கேட்கறது, குரு குலத்தில் இருக்கிறது. பிறகு வந்து பெற்றோருக்கு பணிந்திருத்தல், பெற்றோர் சொல்படி கேட்டல், பொருளை ஈட்டாமல் இருத்தல், இது இப்படி. ஆகவே இந்த ஆசிரமம்னு சொன்னாவே அது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற, சந்யாசாசிரமம்னாலே அங்கேயும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. பிறகு வர்ணம் அப்படின்னா ஆஃபீஸ் டியூட்டி, நம்ம எங்கே எந்த ஆஃபீஸ், நம்மளுடைய கடமை, மார்னிங் டு ஈவினிங் வீட்டில் இல்லாமல் எங்கேயோ போய் இருக்கிறோமே அதுதான், அது வந்து வர்ணம். இப்போ வர்ணம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுடைய கடமை, பொருளை ஈட்டுவதற்காக நம்ம செய்கின்ற நம்மளுடைய டியூட்டி. ஸ்வ அப்படிங்கிறது அவரவர்களுக்கு அது மாறும், ஒருவருடைய டியூட்டி வேறு, இனியொருவருடைய டியூட்டி வேறு. அப்படி ஸ்வ அப்படின்னா அவரவர்களுக்குரிய வர்ண ஆசிரம தர்மத்தை பின்பற்றுதல் என்கின்ற தவத்தினால் ஹரியை சந்தோஷப்படுத்தி, அரியினுடைய சந்தோஷத்தினால் ஒரு மனிதன் இப்படிப்பட்ட தகுதியை அடைகின்றான். இப்பொழுது தவம் அப்படிங்கிறதுக்கு தர்மத்தை அஜெக்டிவாக பார்த்தோம், வேறு விதத்திலையும் இந்த ஸ்லோகத்தை பொருள்படுத்தலாம். தர்மேன அப்படிங்கிறது ஒரு சாதனை, தவங்கிறது இரண்டாவது சாதனை. அது எப்படின்னா நம்ம டெய்லி ஆஃபீஸ் போய் சம்பாரிச்சிட்டு இருக்கோம், போதாது உடனே என்ன பண்ணுவோம், ஓட்டி போடுவோம், ஓவர் டைம் போடுவோம். காரணம் என்ன, இப்படி ரெகுலராக போயிட்டு இருந்தால் பத்தாதுன்னு சொல்லி சில பேர் வந்து ஆஃபீஸோட வேறு சைடு பிஸ்னஸ்ன்னு வச்சுக்குவாங்க, அதுவும் கொஞ்சம் சேர்ந்து இருக்கட்டும், ஏன்னா இந்த ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் பத்தாது. அப்படி ஓவர் டைம் போட்டு நம்ம பணம் சம்பாதிக்கிறது போல்
நம்முடைய சொதர்மத்தை செய்யறதுனால புண்ணியம் வந்து பத்தாது, இதுலேயே பண்ணிட்டு இருந்தால் சாதன சதுஷ்டய சம்பத்தி அடையிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தபஸ் சேர்ந்து பண்ணி சீக்கிர சாதன சதுஷ்டய சம்பத்தி அடையணும்னு சொல்லி, இங்கே தபசா அப்படின்னா நம்முடைய கடமைகளுக்கு அப்பாற்பட்டு மேற்கொள்ளப்படுகின்ற சில தவத்தினாலும். வெறும் கடமையை மட்டும் செஞ்சா போதுன்னு சில பேர் சொல்லுவார்கள், போதும் தான், நீ மெதுவாக வந்து சேரு, பேசஞ்சர் போல நீ மெதுவாக வந்து சேருன்னு விட்டுடலாம். சில பேர் நான் குயிக்காக போய் ஆகணும், எக்ஸ்பிரஸ் மாதிரி போகணும்னு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணணும் தபஸ்தை. அதாவது டெய்லி இறைவனை வழிபடுவது ஒன்று, எக்ஸ்ட்ரா தபஸ்னா என்ன, பாத யாத்திரை போகிறது அல்லது கிரிமலை வருதல் அல்லது வந்து கிரிக்கு மேலே போகிறது, கிரியை சுற்றி வரலாம் அல்லது கொஞ்சம் ஸ்பீடு இருந்ததுன்னா மேலேயும் போகலாம், கிரியை ஏறிட்டு வரலாம் அல்லது உபவாசம் இருத்தல். சிவராத்திரி வரப்போகுது, எல்லா நாளும் தூங்கி தூங்கி பழகி இருக்கிறோம், ஒரு நாள் தூங்காமல் இருந்தால் தெரியும் தூக்கத்தினுடைய அருமை. அப்போது ஒரு நாள் தூங்காமல் இருந்து இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தபஸ். அதாவது முழு நாள் தூக்கத்தை தியாகம் செய்தல், தூக்கத்தை தியாகம் செய்கிறது மட்டுமல்ல அந்த நேரத்தில் நம்ம ஜபம் பண்ணுறதோ பாராயணம் பண்ணுறதோ கோயிலுக்கு போகிறதோ ஏதாவது ஒரு சத்காரியத்தில் ஈடுபடுதல். அப்படி தர்மம் நம்முடைய சொதர்மத்திற்கு அப்பாற்பட்டு செய்கின்ற சாதனை மூலமாகவும் ஹரியை சந்தோஷப்படுத்தி அதனால் தகுதியை அடைதல். மேலும் அடுத்த வகுப்பில் தொடர்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.